தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ அன்பார்ந்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கமெண்ட்டில் கேட்குறீங்க, சார் நான் வந்து எதிர்பார்த்த மதிப்பெண் எனக்கு வரல, நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதிர்பார்த்த மதிப்பெண் வரலை, மதிப்பெண் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதற்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம படிக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு. சார், குறைந்த மதிப்பெண் அப்படின்னா இதில் ரெண்டு வகை இருக்குங்க சார். பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க, நான் வந்து 600க்கு, அதாவது ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 600க்கு நான் ஒரு 450 எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு 350 தான் கிடச்சிருக்கு அப்படின்னா இது வந்து குறைந்த மதிப்பெண் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அது முற்றிலும் தவறு. என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்ச மதிப்பெண் வரல, அதை விட குறைவாக வந்ததுன்னா அது குறைவான மதிப்பெண் அப்படின்னு கிடையாது. அதாவது நமக்கு வந்து கட் ஆஃப்லேயோ அட்மிஷனுக்கு லெவலில் போக முடியாத மதிப்பெண் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அது குறைந்த மதிப்பெண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர், பேரண்ட்டும் சரி மாணவர்களும் சரி, ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நான் வந்து 400 எடுப்பேன், 450 எடுப்பேன், 500 எடுப்பேன், 550 எடுப்பேன்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். அதை விட நீங்கள் நினச்சதை விட குறைவாக எடுத்துருந்தால் அது குறைந்த மதிப்பெண் அப்படின்னு நினைக்கிறது மிக தவறான விஷயம். சரி, எது பரவாயில்ல, நீங்கள் அதிகமாக எடுத்திருந்தாலும் சந்தோஷம், குறைவாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம செய்யலான்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் வந்து நிறைய சறுக்கல்கள் உண்டு. இங்கே நான் சறுக்கல் அப்படின்னு சொல்கிறது குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தேர்ச்சி அடையாத மாணவர்களாக இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்தில் அடுத்தடுத்த ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே உண்டு, நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஒரு வழி மூடிச்சுன்னா இன்னொரு வழி கண்டிப்பாக திறக்கும். ஸோ இதுதான் வந்து இயல்பு, இதுதான் இயற்கை நியதி அப்படின்னு சொல்கிறது. அப்போ இங்கே ஒரு டோர் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டோர் உங்களுக்கு ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இது தோல்வி அடைந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பெண் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, சரிங்க சார் நான் வந்து அதிகமாக எடுக்கணும்னு நினச்சேன், எனக்கு இந்த கதவு வந்து மூடி இருக்குது, அடுத்த கதவுலாம் என்ன அப்படின்னா அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயங்கள். சரிங்க சார், முக்கியமாக நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும், அல்லது நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் ஆகணும், அல்லது மெடிக்கல் லைனில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண் இல்லாமல் குறைந்த மதிப்பெண்ணாக இருந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில், கட் ஆஃப் வந்து மிக குறைவான அளவு தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன படிப்புகள் அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோவில் மெடிக்கல் லைனில் நிறையவே இருக்குது. நீங்கள் மிக குறைந்த, நான் சொல்கிறது பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மிக குறைந்த மதிப்பெண் அப்படின்னு நீங்கள் நினச்சாங்க மட்டும்தான். இந்த இடத்துல மிக குறைந்த மதிப்பெண் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவிலே ஒரு 300 தான் எடுத்திருக்கீங்க, 310 தான் எடுத்திருக்கீங்க, இல்லை 280 எடுத்திருக்கீங்க, ஆனால் பாஸ் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா நமக்கு கட் ஆஃப் மிக குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மேற்படிப்புக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டீங்க, என்ஜினியரிங்லேயோ அண்ணா யூனிவர்சிட்டிலேயோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் மதிப்பெண்ணுக்கு அங்கே கிடைக்காது நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க முடியும். எப்படி, உங்களுக்கு படிக்கிற ஆர்வம் ஃபஸ்ட்டு இருக்கணும். நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க, அடுத்து ஒரு யூஜி பண்ண போகிறீங்க, அந்த யூஜியில் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கணும். நிச்சயமாக நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன் எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் பண்ணுற யூஜி எந்த காலேஜில் கிடைக்குதோ, உங்கள் மதிப்பெண்ணுக்கு எந்த காலேஜில் கிடைக்குதோ அந்த காலேஜில் உங்கள் இன்ஜினியரிங் படிப்பை தொடருங்க ஃபஸ்ட்டு. அது வந்து உங்கள் நியர்பை உங்கள் வீடாக இருக்கலாம், அல்லது ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். மேபி அந்த காலேஜ் வந்து நடத்துகிற பாடங்கள் வந்து சரியாக நடத்த முடியாமல், சரியாக நடத்த மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த காலேஜில் உங்கள் மதிப்பெண்ணுக்கு சீட்டு கிடைக்குதோ நிச்சயமாக அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இன்ஜினியரிங்குரிய புக்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்க போகுது. நீங்கள் செல்ஃபாக உங்களை நீங்கள் ஷைன் பண்ணணும். ஏன்னா உங்கள் எய்ம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தானே. அப்படி இருக்கும்போது சாதாரண காலேஜில் நீங்கள் படிச்சிங்க, ஒரு யூஜி படிச்சுட்ருக்கீங்க, இந்த யூஜியை நல்ல மதிப்பெண் எடுத்து அதிக மதிப்பெண் எடுத்து நினைக்கிற லெவலில் நீங்கள் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா நீங்கள் பிஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பண்ணுங்கள். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணணும்னா இங்கே பண்ணுற யூஜியை நல்லா பண்ணணும். அப்போ நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு, சார் இந்த காலேஜ் தான் சரியில்லையே நான் எப்படி படிக்கிறது அப்படின்னா, இது எல்லாமே காலேஜை மட்டுமே நம்பி இல்லை. ஏன்னா காலேஜில் வந்து நல்ல காலேஜாக இருந்தாலும் காலேஜில் நடத்துகிற பாடங்களை நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்து நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அதை பொறுத்த உங்கள் மதிப்பெண் ஆனது உயரும், உங்கள் கட் ஆஃப் ஆனது உயரும்.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சாதாரண ஒரு காலேஜில் எடுத்து அட்மிஷன் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் அதை வச்சு அதை பேஸாக வச்சுட்டு வீட்டில் உங்கள் புக்ஸை வச்சுட்டு நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு மதிப்பெண்ணானது உயரும். இந்த உயர்ந்த மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் அடுத்து நீங்கள் நினைக்கிற ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிலையோ இல்லை ஐஐடியிலோ எங்கேயாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அதனால் மதிப்பை நம்ம குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை நீங்கள் விட்டுடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே பெரும்பாலும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிற மாணவர்கள் தான் இன்ஜினியரிங் போக முடியும் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து இது தான் இந்த மூணு சப்ஜெக்டாக நம்ம கட் ஆஃபும் வைப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இன்ஜினியரிங்கே படிக்கல சார், இன்னும் அதை விட இன்ஜினியரிங் படிக்கிற லெவலை விட மதிப்பெண் குறைவு, ஆனால் நான் பாஸ் தான் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் எதை வேணால் எடுத்து படிக்கலாம். அல்லது வந்து ஒரு பிஏயில் வந்து சார் பிஎஸ்சி வந்து மேக்ஸை படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். அப்போ பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ் அதை படிங்க. ஸோ இதை படித்தா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நீங்கள் எம்எஸ்சி பண்ணலாம். எம்எஸ்சி வந்து நல்ல காலேஜில் நிச்சயமாக நீங்கள் படிக்கலாம். உங்கள் பிஎஸ்சியை வந்து நிச்சயமாக இந்த மாதிரி படிப்புகள் வந்து எல்லா காலேஜிலையுமே அவைலபிள் இருக்கும், உங்கள் மதிப்பெண்ணுக்கு நிச்சயமாகவும் கிடைக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டில் முக்கியமாக சில பேருக்கு வந்து கெமிஸ்ட்ரி நல்லா வரும், சில பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும், சில பேருக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரும். அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் அந்த ஃபிசிக்ஸோ மேக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அதில் நீங்கள் பிஎஸ்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் நல்ல காலேஜ் நினைக்கிற காலேஜ் எடுத்து வச்சு படிக்கலாமே. ஸோ அது ஒரு ஆப்ஷன். சரி, அப்படியும் இல்லை பிஏ படிக்கிறீங்கன்னா பிஏ தமிழ் படிங்க, பிஏ இங்கிலீஷ் படிங்க, அது பிபிஏ படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஜேர்னலிசம் அது வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ளமோவில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் நிறையா இருக்குது, மதிப்பெண் குறைந்த மாணவர்கள்லாம் அதை எடுக்கலாம். ஸோ அதுலேயும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் தோய்வு அப்படின்னு நீங்கள் இருக்க தோய்வு அடைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டாவே உங்கள் மைண்டுக்கு எதுவுமே வராது, எல்லாமே இருட்டாக தான் தெரியும். எங்கே பார்த்தாலும் இது ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த டிப்ரெஷன் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து நீங்கள் பண்ணணும். ஸோ இதை அறிவியல் சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிடுங்க. சார் நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தேன், அக்கௌண்ட்ஸி குரூப் எடுத்தேன், எனக்கு ஏதாவது வழி இருக்கா குறைந்த மதிப்பெண்ணில் அப்படின்னா உங்களுக்கும் அதே போல் நீங்கள் வந்து பிஏல தமிழ் பண்ணலாம், இங்கிலீஷ் பண்ணலாம். ஸோ இது பண்ண முடியும். அல்லது வந்து பிஎஸ்சி எதை பண்ண முடிஞ்சால் பிஎஸ்சி பண்ணுங்கள், அப்படி இல்லைனா காமர்ஸ் சம்மந்தப்பட்டதை எடுத்து வச்சு படிங்க, எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிங்க, ரைட்டா? அந்த குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து வச்சு படிக்க முடியும். நீங்கள் வந்து சார் நான் வந்து பிகாம் பண்ண போகிறேன் அப்படின்னா பிகாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கட் ஆஃப் இருந்தால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், கிடச்சிதுன்னா லக்கு படிங்க. இப்படி கிடைக்கலனா நீங்கள் யூஜி வந்து சாதாரண காலேஜில் படிங்க, தவறில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதை வச்சு உங்களுடைய பிஜியை வந்து நல்ல காலேஜில் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணணும், எந்த விஷயமாக இருந்தாலும். ஸோ அதனால் மதிப்பெண் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் மனம் தளர்ந்து உட்காந்துட்டிங்கன்னா எதுவுமே எந்த ஒரு தாட்டுமே உங்கள் மனசுக்கு வராது. ஸோ பேரண்ட்டுக்கு நான் சொல்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, மாணவர்கள் மதிப்பெண் குறைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்து பரவாயில்ல அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம்பான்னு சொல்லி நீங்கள் தான் அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை கொடுக்கணும், தோல் தட்டி அவங்கள உயர்த்தணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த டிப்ரெஷன் ஆகாமல் அடுத்த லெவலுக்கு அவங்களால் படிக்க முடியும். இது பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஸோ மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே மறந்துடாதீங்க ஒரு விஷயத்த. ஸோ மதிப்பெண் குறைவு அப்படின்றது எதுவுமே கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ மதிப்பெண் குறைந்தாலும் அதற்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுடைய எக்ஸாம்ஸ்லாம் நிறையா வரும், கவர்மெண்ட்டுடைய எக்ஸாம்ஸும் நிறையா இருக்குது. அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படிக்க வேண்டிய எக்ஸாம்ஸும் வரும், ஒரு டிகிரி நீங்கள் சாதாரணமாக ஒரு யூஜி முடிச்சுட்டு பண்ணுற எக்ஸாம்ஸும் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், டிஎன்பிசியிலேருந்து, யூபிஎஸ்சியிலேருந்து, இது இல்லாமல் ரயில்வேயில் ஒரு ஆள் எடுக்கிற விஷயங்கள், பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் தேடுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பெண் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு மூலையில் உட்காராமல் இந்த மதிப்பெண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதில் நீங்கள் நினைக்கிற காலேஜில் போய் படிச்சுட்டு வெளியில் போய் சம்பாதிச்சுன்னா எந்த அளவுக்கு சம்பாதிப்பீங்களோ அதை விட அதிகமாகவும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ இதெல்லாமே உங்களுடைய திறமை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் இருக்குன்றதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், எல்லா குரூப்புக்கும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மதிப்பெண்ணுக்கு இது எனக்கு கிடைக்காதுன்னு முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. அப்ளை பண்ணுறது உங்கள் கடமை, அப்ளை பண்ணுங்கள். இப்போ கூட நமக்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் நமக்கு 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஆன்லைனில் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. TNEA.org இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு July 19th வரைக்கும் டைம் இருக்குது, ஃபுல்லாக 1 மந்த்துக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சிதுன்னா பார்ப்போம். இதெல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், எய்டட் காலேஜ் எல்லாத்துக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான். கிடைச்சிதுன்னா படிங்க, இல்லைனா பரவாயில்ல அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்.
ஸோ உங்கள் மைண்ட் அது தான் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இதுதான் முக்கியமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிது. ஸோ இந்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். தேங்க்யூ.